ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நல்லபாகம் எல்லோரும் எப்படி இருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆஷாட நவராத்திரி பூஜா டே சிக்ஸ் செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் அபிஷேகம் அலங்காரம் டெம்பிளில் நடந்த அலங்காரம் இதெல்லாம் தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் என்னுடைய சேனலில் புதுசாக பார்க்குறவளாக இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ பக்கத்தில் இருக்கிற ஆல் பில்ஸ்லேயே கிளிக் பண்ணிக்கோங்கோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் அன்னை வாராகிக்கு பஞ்சமி நாள் வரங்கள் வேண்டி வழிபடுவதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது எட்டு பஞ்சமி நாளில் வாராகி அன்னையை செவ்வரளி மலர்களால் அலங்கரித்து இரண்டு தேங்காயில் நெய் விளக்கேற்றி அடை கிழங்கு வகைகளை வைத்து பானகம் தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து மனதார பூஜித்து வாராகி மூல மந்திரங்களை சொல்லி அன்னையின் அடிபணிந்தால் கேட்ட வரங்களை தருவாள் வாராகி அன்னை வாராகி அன்னைக்கு மஞ்சள் காப்பு மாலை அணிவித்து வழிபட்டால் திருமணம் விரைவில் கைகூடும் வாழ்வில் எதிரிகள் தொல்லை நீக்கி வெற்றிகளை வாரி வழங்குவாள் செய்யும் நர்செயல் அனைத்திற்கும் துணையிருந்து காத்தருள்வாள் வாராகி அன்னை அன்பானவள் வாழ்வில் திருப்பங்களை தருவாள் மனக்கவலை நீக்குவாள் தீய சக்திகளை விரட்டுவாள் தரித்திரம் நீக்கி சுபீட்சம் தருவாள் வாராகி அன்னையை வழிபடுவோம் வாழ்வில் சகல சௌபாக்கியமும் பெற்று மகிழ்வுடன் இருப்போம் நாம் செய்யும் முயற்சிகளில் வெற்றிகளை பெற வாராகி அம்மன் மூலமந்திரமும் வாராகி கவசமும் தினந்தோறும் சொல்லி வந்தால் முழு பலன் கிடைக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை நடத்துவதற்கு எல்லா முயற்சிகளிலும் வெற்றி காண்பது மனித குலத்தின் பொதுவான நாட்டம் ஒருவரது கர்மாவின் அடிப்படையில் பொதுவாக கடந்த கால வாழ்க்கையிலிருந்து பெறப்பட்ட கர்மா ஒரு தட்டில் வரும் விஷயங்களை காணலாம் அல்லது அதற்கு நேர்மாறானது அதாவது நாம் எவ்வளவு கடினமாக முயற்சி செய்து நமது இலக்குகளை அடைய முயற்சித்தாலும் எதுவும் செயல்படவில்லை சடங்குகள் தாயத்துகள் மற்றும் குருமார்களிடமிருந்து பிற ஆசீர்வாதங்கள் மூலம் தெய்வீக உதவியை நாடுவது பல சந்தர்ப்பங்களில் உதவாது சில சந்தர்ப்பங்களில் ஒருவர் தனது உயிருக்கு கடுமையான அச்சுறுத்தலை எதிர்கொள்ள நேரிடலாம் நாள்பட்ட நோய்களால் பாதிக்கப்படலாம் அல்லது சக்தி வாய்ந்த ஆதாரங்களில் இருந்து உடனடி ஆபத்தை எதிர்கொள்ளலாம் அச்சுறுத்தல்களை தீர்ப்பதற்கான மற்ற எல்லா வழிகளும் தோல்வியுற்றால் ஒருவர் மந்திர ஜபம் அல்லது சாதனாவை நோக்கி பார்க்கிறார் மனித குலத்தை பாதிக்கும் பொதுவான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பல சாதனங்கள் உள்ளன பொதுவாக பிரபலமான தெய்வங்களின் மந்திர ஜபத்தை முயற்சிக்கும் முன் ஒருவர் வேத மந்திரங்கள் ஸ்லோகங்கள் சகஸ்ரநாமங்கள் போன்றவற்றுடன் தொடங்குகிறார் அனைத்து சாதனங்களிலும் ஸ்ரீ வித்யா சாதனா மிக உயர்ந்ததாக கருதப்படுகிறது ஸ்ரீ வித்யா சாதனாவிற்குள் ஆழமாக பதிந்துள்ளது ஸ்ரீ பிரத்யங்கிராவை விட சமமாகவோ அல்லது ஓரளவு உயர்ந்ததாகவோ கருதப்படும் ஸ்ரீ மாதாவின் மிக மூர்க்கமான வெளிப்பாடு மற்றும் அம்சமான ஸ்ரீ வாராகி தொடர்பான சாதனா ஆகும் காளி வாராகி மற்றும் மகாவித்யாக்கள் போன்ற உக்கரமான தேவதா வகையின் கீழ் அவள் அடங்குகிறாள் உக்ர தேவதாக்களின் சாதனா தந்திர வகையின் கீழ் வரும் மற்றும் பொதுவாக மேம்பட்ட உபாசகர்கள் அல்லது பக்தர்களுக்கு மட்டுமே பரிந்துரைக்கப்படுகிறது பெரும்பாலான உலக ஆசைகளுக்கு கடவுள்கள் மற்றும் தெய்வ சாதனாக்களின் பொதுவான தெய்வங்கள் போதுமானது காரியங்கள் கையை மீறி போகும்போது மற்றும் கடுமையான அச்சுறுத்தல் மற்றும் உடனடி ஆபத்தை எதிர்கொள்ளும் போது மட்டுமே உக்ர தேவதா சாதனாக்களை கருத்தில் கொள்ள வேண்டும் ஸ்ரீ வாராகி ஸ்ரீ லலிதாவின் அனைத்து படைகளுக்கும் தளபதி அவள் மிகவும் சக்தி வாய்ந்தவள் மற்றும் அவளது அருளை பெறுகிறாள் ஒருவரின் சொந்த வாழ்க்கை அல்லது நெருங்கிய குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் உயிரை காப்பாற்றுவதற்காக எதிரிகளுக்கு எதிராக மிகப்பெரிய சக்தியை பயன்படுத்த வேண்டும் ஆழமான கடன் மிகவும் நாள்பட்ட நோய்கள் நியாயமற்ற போட்டி மற்றும் பெரும் வணிக இழப்புகள் மூடப்படுதல் அல்லது திவால் ஆகும் முதலியன ஸ்ரீ வாராகி கவசம் அனைத்து உலக ஆசைகளையும் நிறைவேற்றுவதற்கும் பொருள் மற்றும் ஆன்மீகம் ஆகிய இரண்டிலும் ஏராளமான செல்வங்களை பெறுவதற்கும் ஒரு சிறப்பு பிரார்த்தனை ஆகும் வெளி மற்றும் உள் எதிரிகளை அழிக்கவும் இது ஒரு பிரார்த்தனை உள் எதிரிகள் உடல்நல பிரச்சனைகள் அத்துடன் உளவியல் பயம் மற்றும் கவனத்தை சிதறடிக்கும் எண்ணங்கள் மிகவும் மோசமான மற்றும் பலவீனப்படுத்தும் கர்மாக்கள் முன்னேற்றத்தை தடுக்கும் மற்றும் வாழ்க்கையில் வெற்றி பெறும் திறனை குறைக்கும் பிற சிக்கல்களை குறிக்கின்றன அவை நமது பொதுவான நடத்தை பழக்க வழக்கங்கள் மற்றும் பொறாமை ஈகோ பெருமை கோபம் பேராசை போன்றவற்றையும் நம் மனதில் அடைத்து நம் செயல்களில் வெளிப்படுத்துகின்றன ஏற்கனவே ஸ்ரீ வித்யாவின் பாதையில் இருப்பவர்கள் தேவைக்கேற்ப இந்த கவசத்தை அழைக்கலாம் இது போன்ற சக்தி வாய்ந்த ஓதுவதற்கு முன்பு தொடங்குவது பொதுவாக பரிந்துரைக்கப்படுகிறது ஆனால் தெய்வீக அன்னையின் அருளை பெறவும் கவசத்தை ஓதவும் ஒருவர் மிகவும் நேர்மையாக பிரார்த்தனை செய்யலாம் ஒருவரின் கர்மாவின் அடிப்படையிலும் அர்ப்பணிப்பு மற்றும் பாராயண முயற்சியின் அடிப்படையிலும் இது தந்திரங்களில் இருந்து தோன்றிய மிகவும் சக்தி வாய்ந்த பிரார்த்தனைகளில் ஒன்றாகும் மேலும் இது ஒரு நியாயமான காலகட்டத்தில் உண்மையாக வாசிக்கப்படும் போது அற்புதமான முடிவுகளை தரும் வாராகி கவசம் அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில் வாராகி கவசத்தினுடைய பொருளை பார்ப்போம் ஸ்ரீ வாராகி கவசம் அகம் மற்றும் புறம்பான அனைத்து எதிரிகளையும் அழிக்க பயன்படும் முனிவர் கிருஷ்ணர் திருலோச்சனா ஆவார் தெய்வம் ஸ்ரீ வாராகி விதை பீஜ மந்திரம் ஓம் சக்தி அல்லது சக்தி என்பது கிளௌ கவசம் திறப்பதற்கான திறவுகோள் கிழகம் ஸ்வாஹா அனைத்து எதிரிகளையும் நீக்குதல் உட்பட அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றுவதற்காக ஒருவர் ஜெபிக்க விரும்பினால் வாராகி கவசம் அனைத்து வித கஷ்டங்கள் துன்பங்கள் அவமானங்களையும் போக்கி உங்களை வாராகி ஆனவள் காத்து ரட்சிக்க இதை தினசரி பலமுறை கேளுங்கள் துன்பத்தில் கஷ்டத்தில் இருக்கும் பலரையும் கேட்கச் செய்யுங்கள் கஷ்டத்தில் இருப்போருக்கு உதவுவோரிடத்தில் வாராகி நிரந்தரமாக குடைபோகுவாள் வாராகியின் பரிபூர்ண அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வாராி மூழம ஓம் ஐம் க்ளௌம் ஐம் நமோ பகவதி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி அந்தே அந்தினி நம ருந்தே ருந்தினி நம ஜம்பே ஜம்பினி நம மோகே மோகினி ஸ்தம்பே நம ஸ்தே ஸ்தம்பி நம சர்வேஷாம் சர்வ வாக்ஷித்த சதுர்முக கதி ஜிக்வா ஸ்தம்பனம் குரு குரு சீக்கிரம் வஷ்யம் ஐம் க்ளோம் ஐம் டஹ 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 ஹூம் அஸ்திராய படு வாராகி மூல மந்திரத்தை ஒரு நாளில் மூன்று அல்லது இருபத்தோரு அல்லது நூத்தி முறை உங்கள் ஜாதகத்தில் ஏதேனும் பிழை இருந்தால் நாற்பத்தி எட்டு நாட்கள் சொல்லி வந்தால் அனைத்து கஷ்டங்களும் தீரும் வாராகி தேவிக்கு மாதுளை பழம் வெள்ளம் ஆகியவற்றை வழங்கலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் வாராகி தேவியை வணங்கி வந்தால் ஆச்சரியமான முடிவுகளை தருவால் அம்பிகை மல்லேஸ்வரம் டெம்பிளில் சிக்ஸ் அலங்காரம் நூற்றி ஒரு சாரி அலங்காரம் இந்த அலங்காரமும் பார்க்கறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக டிவைனாக இருந்தது இந்த ஆஷாட நவராத்திரி வீடியோ செலிப்ரேஷன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நல்ல பாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க் யூ ப பாய்